சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். இனி நீங்கள் சேர்ந்து வாழ்வதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். உங்களுடைய மனம் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் படும் துன்பங்கள் குறைய வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும், அதை நான் விரைவில் நிறைவேற்றி வைப்பேன். மனம் உறந்து நீங்கள் இருவரும் பிரிந்து வாழவில்லை. உங்கள் பிரிவு என்பது சில காலமே. இப்பொழுது நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இதுவரை என்ன நடந்திருந்தாலும் அவை அனைத்தையும் நீங்கள் மறந்து மீண்டும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய மனமார்ந்த ஆசை, கனவு. உங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில், சில காலகட்டங்களில் மன கசப்பு என்பது வந்துதான் தீரும். அது தீர்ந்து போக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சற்று விட்டு கொடுங்கள். விட்டு கொடுத்து போபவர் ஒரு நாளும் கெட்டு போவது கிடையாது. வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் விட்டு கொடுத்து வாழ்கிறோமோ, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் மற்ற எந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போவதே சிறந்தது. அந்நேரங்களில் ஏற்படும் மன வருத்தங்களை போர்க்க சற்று பொறுமையாக இருங்கள். ஒரு நிமிடம் பொறுமை என்பது உங்களுக்கு பெரிதாக தெரியலாம், ஆனால் நடக்கக்கூடிய சம்பவத்தையே அது மாற்றி அமைக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது பிரிந்து மன சோகத்தோடு வாழ்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் சேர்ந்து வாழ்வீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. உன் சாயப்பா உனக்கான வாக்காக இதை சொல்கிறேன். உங்களுக்குள் இருக்கும் மன வேறுபாட்டை கடந்து நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நடந்ததையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு ஐயப்பாடுகளே உங்களை பிரித்து வைத்திருக்கிறது. யார் எதை சொன்னாலும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உறுதியாக சொல்கிறேன், வாழ்க்கை பெரிது. இனி இருக்கும் காலங்களில் இப்படி நாம் இருக்க வேண்டாம். எதையும் நாம் எடுத்து செல்வ போவதில்லை. இருக்கும் காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதுதான் விதி. இந்த விதியை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை தீர்ந்து அதை சுமூகமாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உங்கள் அருகில் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வெறும் வெற்று மனதோடு இருக்காதீர்கள். வேற்றுமைகளை தூக்கி எறிங்கள். வாழ்க்கை என்பது வசந்தமாக வாழ வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் எண்ணம் பெரிதாக இருக்கட்டும். சற்று ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்தால் போதும், வாழ்க்கை உங்களுக்கு பெருமகிழ்ச்சியை தரும். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். விட்டு கொடுத்து போங்கள். உங்கள் வாழ்க்கை இனி சுபிட்சமாக இருக்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.